हाई हलो वणक्कम एंड वेलकम टू माय चैनल विलेज विज्ञानी इनकी नाम एதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Amazon ஆமாங்க Amazonல ஆன்லைன் மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Amazon.in வெப்சைட்ல போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க once நீங்க லாகின் பண்ணிட்டீங்களா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படிதாங்க இருக்கும் அதுல ரீசார்ஜஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரீசார்ஜை கிளிக் பண்ணிங்களா மொபைல் ரீசார்ஜ்னு வரும் அதில் என்டையர் 10 digit நம்பர் கேட்குது நீங்கள் 10 digit நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டர் அண்ட் சர்க்கிள் அது தானாகவே வந்துடும் இருந்தாலும் நீங்கள் எடிட் கொடுத்து அது கரெக்டான செக் பண்ணிக்கோங்க எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆப்ரேட்டர்ன்ற கரெக்டான ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிடுங்க ஏர்டெல்லா பிஎஸ்என்எல் ஐடியாவோ ஜியோவோ வோடஃபோனோ செலக்ட் பண்ணிடுங்க அடுத்து சர்க்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிளில் நம்ம தமிழ்நாடு அதனால் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிடலாம் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணது உங்களோட பிளான் அமௌண்ட் கேட்கும் அதில் வியூ பிளான்ஸை பற்றி கிளிக் பண்ணலாம் வியூ பிளான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா பிளான்ஸ் வரும் அதுக்கு உங்களுக்கு தேவையான பிளான்ஸை இது பண்ணிக்கலாம் ஆனால் ஜியோ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜியோ ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணணும் ஜியோ ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது 125 rupeesக்கு நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் இப்போ 125 rupeesஸை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோடனே கண்டினியூ டு பே இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டினியூ டு பே அப்படின்றது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதாவது ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் அதர் யூபிஐ ஆப் எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஆட் டெபிட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும் அதில் நீங்கள் விசா கார்டு மாஸ்டர் கார்டு எந்த கார்டு வேணால் நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் டெபிட் கார்டுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் உங்களோட கார்டு நம்பர் உங்களோட எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி ஆட் கார்டு கொடுத்துக்கலாம் கார்டை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிவிவி நம்பர் கேட்கும் அதாவது ஏடிஎம் கார்டு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 நம்பர் இருக்கும் அந்த 3 இல்லைனா 4 நம்பர் இருக்கும் அந்த 3 நம்பர் கேட்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர் சமையல் அதாவது நீங்கள் என்ன எந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஜியோவா என்ன ஆப்ரேட்டர் என்ன சர்க்கிள் என்ன கிளிக் பண்ணிங்களோ அதெல்லாம் டீட்டெயில்ஸாக வந்துடும் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதாவது நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணிக்கிறக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ யுவர் ரெக்வெஸ்ட் ஹஸ் பீன் பிளேஸ்டு அப்படின்னு வரும் நம்மளோட ரெக்வெஸ்ட் Amazon.in பிளேஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் செக் யுவர் ஆர்டர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டரோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ச்சேஸ் டீட்டெயிலில் பெண்டிங் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது அந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு 5 minutesக்குள்ளே வந்துடும் உங்களோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் Amazon ஒரு ட்ரெஸ்டான வெப்சைட் தான் அதனால் 2 to 3 daysக்குள்ளே உங்களோட ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்களோட உங்களோட ஆர்டர் சம்மேரியை கூட பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்